Panda. I got broads in Atlanta. Since they got me in the family. Credit cards in the scammers. Getting the looks. ஹலோ கைஸ், வெல்கம் டு டீம் டெவில் ஆஃபீஷியல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருவேளை கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கிராண்ட் மாஸ்டர் தான் நம்ம ரீச் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமும் நம்மளை ஹீரோயின்களை கொண்டாந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய மைனஸ் ஆகி ரொம்ப டஃப்பாக இருந்தது. இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் ஒரு நல்ல பிளேயர் ஆகணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கிறேன். சரி விடுங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துவோம். நம்ம கண்டென்ட்டை பற்றி பேசிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ரீஜனில் நிறைய தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ டாப் த்ரீயில் பொறுத்தளவுக்கு மூணு பேரையும் அசைக்க முடியாமல் வச்சுருக்காங்க. வேற லெவலில் சொல்லியாலும் மூணு பேர்த்துக்குமே 100 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. நாலாவது ஆளுக்கும் மூணாவது ஆளுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு தமிழ் பேர்ஸ் ஸ்டே பண்ண வாய்ப்பு இருக்குது டாப் த்ரீயில். அவங்க நினச்சா கண்டிப்பாக முடியும். ஐடியா சேஞ்ச் பண்ணி வராங்களோ எதை சேஞ்ச் பண்ணி வராங்களோ தெரில, பட் சேஞ்ச் பண்ணி வராண்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. டூஎக்ஸ் கார்டு போட்டாலும் சரி போலினாலும் சரி, ஏன்னா ஹிந்தி பிளேயர் நிறைய பேர் டூஎக்ஸ் கார்டு தான் சேர்த்துவாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா தமிழ் பிளேயர் கெத்து காமிச்சிருக்காங்க, வேற லெவலில் சொல்லியாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம். சரி ஓகே ரைட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜன் பிளேயரோட விளாண்டுருக்கோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் ஃபோர்த்து பிளேயர் டெமான் சதீஷ் அப்படின்னு இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் தான் இவர் பார்த்தீங்கன்னா டாப் 25 வரைக்கும் போயிருந்தாப்புல. அப்புறம் ஒரு மேட்ச் தான் 58 வாங்கியிருப்பார் போல, பாடக்குன்னு கீழே வந்தாப்புல ரொம்ப அப்செட் ஆயிருப்பாப்புல. ரொம்ப நேரம் நைட்டும் பகலும் விளாண்டு தான் கிராண்ட் மாஸ்டர் வர முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா யாருமே மைக் ஆன் பண்ண மாட்டாங்க, பேசவும் மாட்டுறாங்க. நானும் என் டீம்மேட்டு மட்டும்தான் பேசிட்டு தான். சரி ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட டீம் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா, கரெக்டாக விளாடணும். கரெக்டாக விளாட்றத விட நம்ம ஹீரோயிக் பிளேயர்ஸோட தான் அதிகமாக விளாடுவாங்க இவங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் பிளேயரோடவே விளாடும்போது இவங்களுக்கும் ஒரு ரேங்க் ஏறும், அவங்களுக்கும் ரேங்க் ஏறும். அப்போ பிளேஸ் இவங்களால் சேஞ்ச் ஆக முடியாது. இப்போ 50 இடத்துல இருக்கிறவனா 60 இடத்துல விளாண்டனா அவன் 49 போய்கிட்டே இருப்பான், இவரும் போய்கிட்டே இருப்பாப்புல. பட் அவரை பீட் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிராண்ட் மாஸ்டர் பிளேயரோட விளாட மாட்டாங்க. ஸ்குவாடு ஃப்ரெண்டாக இருந்தால் விளாட வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா, சரி கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணிட்டோம், அவ்வளோதான், ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு யூடியூப்லேயும் போட்டாச்சு, இதுக்கு மேலே அவ்வளோதான் நம்ம கீழே வந்துடுவோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னை ஸ்டே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுவீங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் சொல்லி இன்னும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணியிருந்தீங்க. சரி ஓகே, இவங்கள தான் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 தூங்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, குளிக்கவும் இல்லை, பல்லு விளக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணலை. அப்படியே உக்காந்து எப்படியோ ஏற்றியாச்சு ரேங்கை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 170 பிளேஸில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம் இந்த நிமிஷம் வரைக்கும். இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன்னா, இன்றைக்கி வீடியோக்கு 5 முன்னாடி வரைக்கும் நான் விளாண்டுதான் இருந்திருக்கேன். ஒரு வாய்ஸ் நம்ம வீடியோ போடணுமே அப்படிங்கிறத வந்திருக்கேன். இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக சப்போர்ட் கிடைக்க மாட்டேது. இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த இதில் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியே ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா, நமக்குலாம் ஸ்குவாடு ஒன்றும் கிடையாது பெருசாக. நம்ம கில்டு பிளேயர் தான் நமக்கு ஸ்குவாடு. ஓகேவா? அவங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் நிறைய பேருக்கு நிறைய ஒர்க் இருக்கும். அதனால் நான் டியோ தான் நமக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. ஸ்குவாடை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் அலையும் நிற்கிது, ஒரு சில நேரத்தில் அலையை சல்லுன்னு இறங்கிடுது. அந்த எப்படி சொல்கிறதுன்னா ஹேக்கர் வர மாதிரி எனக்கு தோணுது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாடு போடல. இப்போ நம்ம ரீஜன் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ரீஜனில் பார்த்தீங்கன்னா இன்னும் 100 தான் எனக்கு இருக்குது. அதை நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த சீசன் கிராண்ட் மாஸ்டர் ஸ்டே பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அலைவை பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜோனோ செகண்ட் ஜோனோ தான் இது. அலைவை பார்த்தீங்கன்னா 12 வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு சில மேட்ச் இறங்கிடும், ஒரு சில மேட்ச் இறங்கவே இறங்காது. 100 தான் எல்லோரும் இருப்பாங்க இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. பட் இவங்ககிட்ட நாங்கள் செத்தோம்னா கண்டிப்பாக எங்களுக்கு மைனஸ் தான் ஆகும். அது எப்படி டாப் 10 வந்து செத்தா போதும்ல ப்ரோ அப்படின்லாம் கேட்க தேவையில்லை. டாப் 10 வந்தாலும் உங்களோட பேட்டில் ஸ்கோர் மட்டும்தான் ஆயிரும். பேட்டில் ஸ்கோரும் மைனஸ் ஆயிரும். டாப் 10 இருந்தால் டாப் 7 வந்தால் தான் பேட்டில் ஸ்கோருக்கு உண்டான 10 டாப் 4 வந்தால் தான் உங்களுக்கு பேட்டில் ஸ்கோருக்கு 10 கிடைக்கும். மற்றபடி 4000 மேலே இருக்கிறவங்க எல்லாருமே பூயா அடித்தா மட்டும்தான். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா பூயா அடித்தா 11+ எப்படின்னா பேட்டில் ஸ்கோர் நான் அட்டாக் பண்ணதுக்கு 10, ரேங்க் ஸ்கோர் 1. ஓகேவா? இதே நான் ஒரு கில் கூட எடுக்காமல் அப்படியே ஒரு பூயா தட்டி விட்டுனா வெறும் ஒரே ஒரு ப்ளஸ் தான் ஆகும் எனக்கு. அப்படி இல்லைன்னா அந்த ஒரு ப்ளஸ் ஆகிறதும் இருக்கலாம், ஆகாமலும் இருக்கலாம். ஒரு கில் எடுத்து ஒரு பூயா அடித்தேன், ஒரு 300 டேமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4+5+ தான் ஆகும். ஸோ நம்ம 1000 டேமேஜுக்கு மேலே எடுக்கணும், 3 போடணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அட்டாக்கிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ரெஸ் பண்ண முடியும். எனி டைம் நம்ம அட்டாக்கிங்கில் இருந்தாலும் நமக்கு மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்னா கிராண்ட் மாஸ்டருங்கிறது கொஞ்சம் ரொம்பவே ரிஸ்கியானதான். எப்படி தான் எல்லாம் ஸ்டே பண்ணுறாங்கன்னு தெரியல, எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம்னு சொல்லியாகணும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் நினைக்கிறேன் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கே நான் எங்கெங்கேயோ பாருங்கள், காலையில் உட்காந்தனா நைட்டு ஒரு 10 வரைக்கும் விளாடுவேன், திருப்பி தூங்கிட்டு திருப்பி 4 எந்திரிச்சு விளாடுவேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 10 ரேங்க் பாயிண்ட்டை முடித்ததுக்கப்புறம்
நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஐடி பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணி தான் விளாண்டேன். சேஞ்ச் பண்ணினா ஒன்றும் இவன் ஒரு ஃபுல் நைட் விளாட ஒரு 1000 மணி ப்ளஸ் பண்ணுவோம், இவன் ஒரு ஃபுல் நைட் விளாண்ட 1000 மணி அப்படியெல்லாம் கிடையாது. நான் தான் ஃபுல்லாக விளாண்டு ப்ளஸ் பண்ணிட்டுருப்பேன். என்னென்னா நான் என்னை விட அதிக பாயிண்ட் ஏற்றிடக்கூடாது, அவங்களுக்கும் எனக்கு உள்ள டிஸ்டன்ஸு அதிகமாகறக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் அவர் விளாட சொல்லுவேன். இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிறவன், எனக்கு நான் ஒரு டார்கெட் இவனை வச்சிருக்கேன், இவனை நான் தாண்டி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அவனுக்கு எனக்கு ஒரு 50 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கா? ஓகே, அவன் பார்த்தீங்கன்னா 24 hours அவன் ஐடியை மாற்றி மாற்றி விளாண்டே இருப்பான், 3 பேர் 4 பேருக்கு கைக்கு மாறும், அவனுக்கு பாட்டு ஏற்றிட்டே இருப்பான். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. அப்படி போச்சுன்னா ஐடி நம்ம தமிழ் பேரை பார்த்து சேஃபாக இருக்காது, கேம் ஃப்ரெண்ட்ஸில் கொடுக்க முடியாது ஐடியை. யாரையும் நீங்கள் நம்பி ஐடியும் கொடுத்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐடியை ஏமாந்துட்டு வராங்க. ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம ஐடியை கொடுத்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் அப்படி விளாண்டு நமக்கு ஒரு 50 பாயிண்ட் நைட்டு தினமும் ஒரு 50 பாயிண்ட் ஏற்றி வச்சாப்புல, ஒரு 3 நாள் 50, 60, 50 அப்படி ஏற்றி வச்சாப்புல, அது நம்ம கொஞ்சம் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் நான் எனக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா 4 மணி வாக்கில் யாரும் விளையாட வரதில்லை. விடியங்கள மாதிரி கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு உண்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருக்கும். இல்லை கிராண்ட் மாஸ்டர் ஏற்ற போகிறேன், 3000 ஸ்டார் நான் அடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்களும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விடியங்கிளம்புற 3 அல்லது 3 மணிக்கு மேலே நீங்கள் எழுந்திரிச்சிருங்க, கண்டிப்பாக கிராண்ட் மாஸ்டர் போகணும்னு ஒரு வெறி இருந்ததுன்னா கண்டிப்பாக எழுந்திரிச்சிருவீங்க. 3 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பஸ் பண்ணலாம். 3 to 7 வரைக்கும் யாருமே உள்ளே ஆன்லைனே வர கிடையாது. ஆவரேஜாக ஒரு 300 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 100 பேர் டாப் 100ல் இருக்க மட்டும்தான் ஆன்லைனில் இருப்பான், மீது 200 பேர் கீழே ஆன்லைனே இருக்க மாட்டான். நான் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி தான் ப்ளஸ் பண்ணி வந்தேன். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிருக்கும், எல்லோரும் அட்டாக்கிங் தான். அந்த ரீஜன் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக்கிங் இறங்கிட்டாப்புல, ஆயில் பேரல் டேமேஜ் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுக்கிறதுனா எங்கேயாவது போகும்போது அலைவ் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுட்டு 0 கிலோ செத்து போயிட்டோம்னா அந்த டேமேஜ் தான் எங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸு மைனஸை கம்மி பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் இல்லை, 50 மைனஸ் ஆகிற இடத்துல ஒரு 35 மைனஸ் ஆகும், அந்த மாதிரி மைனஸை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் ஆயில் பேரல் டேமேஜ் எடுக்கிறது. இப்போ என்னடா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அலைவ் 4 இருக்குது, நாங்கள் 3 பேர் இருக்கோம், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு நம்ம கில்லை ஷேர் பண்ணிக்கணும், எல்லாத்துக்கும் கில் எடுக்கணும். ஓகேவா? அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டில் யார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆள் கில் எடுக்கல, அவர் பார்த்தீங்கன்னா 4th பிளேயர், நல்லா தமிழ் பிளேயர்ஸ் தான் எல்லாருமே. இப்போ தான் ஒரு சில தமிழ் பேர்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா கில் எடுக்க கிடையாது, அவர்கிட்ட சரி அவர் கில்லு தேவைப்பட அதனால் ஒரு கில் அவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டாரு. அதிலே அவர் நல்லா காமெடி பண்ணி விட்டுறாப்ல, என்னென்னா அவரே கில் எடுக்க மாட்டாப்புல, சதீஷ்ங்கிற ஒரு ரீஜன் பிளேயர் எடுத்து விடுவாப்புல. இப்போ அவர் ரீஜனில் ஸ்டே பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி 25ல் இருக்கும்போது 50 மைனஸ் ஆகி 100க்கு வந்தாப்புல, 100 to 50 வரைக்கும் ஏற்றிட்டாப்புல. நேற்று வரைக்கும் 58, 60 அந்த மாதிரி பிளேஸில் இருந்தாப்புல டெமான் சதீஷ்னு இருக்கும், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரீஜனில் கிடையாது. நைட்டு பார்த்தீங்கன்னா அவர் விளாட கிடையாது, நைட்டு விளாண்டாருன்னு நினைக்கிறேன். விடியக்கிழமை நான் ஆன்லைன் வருவேன், அப்போ வரல அவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா விடிஞ்சு ஒரு 6 மணி வாக்கில் வந்தாப்புல, வந்தோடனே போயிட்டார் என்னன்னு தெரியல, அவ்வளோதான் அப்படியே முடிஞ்சிருச்சு. அவரையும் அது முன்னால் மைனஸ் அவருக்கு ஆயிடுச்சு, ஒரு 70 மைனஸ் ஆயிடுச்சு போல நேற்று நைட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா 4500 பக்கம் வந்துட்டாப்புல, நான் அவரோட 100, அவருக்கு எனக்கு 200 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருந்தது. இப்போ அவரோட நான் 100 பாயிண்ட் ஏற்றிட்டேன், அவர் நல்ல மைனஸ் ஆயிடுச்சு, ஸ்குவாடு கரெக்டாக இல்லை போல். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் வீடியோலாம் எடுத்துட்டுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு பண்ணிக்கிட்டே நம்மளால் விளாட முடியாது, ஏன்னா நம்ம பண்ணுறதே சர்வே கரெக்டாக 10 பேத்துக்குள்ளே வரணும், 10 பேத்துக்குள்ளே இல்லை 2 பேத்துக்குள்ளே நம்ம வந்தாகணும், 2 பேத்துக்குள்ளே வரதுங்கிறது வாய்ப்பே கிடையாது தான். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் ரெக்கார்டு பண்ணி அவ்வளோ விளாட முடியாது, வீடியோ 2 நாளைக்கு ஒரு கதை போட முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் டோர்மெண்ட் 1K சப்ஸ்கிரைப் பண்ணால் நடத்திக்கலாம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் சொல்லிக்கலாம். தேங்க்யூ, பை பை.